வணக்கம். தற்போது நம்ம இந்திய அணி இந்த ஆண்டின் ஆசிய கோப்பையில் பரபரப்பாக விளையாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க முன்னதாக பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கடைசி ஓவர் வரைக்கும் போராடி ஒத்த ஆளாக நம்ம இந்திய அணியை ஹர்திக் பாண்டியா அபார வெற்றி அடைய வச்சிருப்பாரு. ஸோ அதன் காரணமாக ஹர்திக் பாண்டியா அவருக்கு ஆட்டம் நாயகன் விருதையும் வழங்கியிருந்திருப்பாங்க. இப்படி இருக்க ஆட்டம் டென்ஷனாக நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் கூலாக இருந்து ஹர்திக் பாண்டியா அவர் சிக்ஸர் அடித்து நம்ம இந்திய அணியை வெற்றி பெற வச்சதில் இருந்து இப்போ ஹர்திக் பாண்டியா அவருடைய நிலைமை ஒரே நாளில் நம்ம யாருமே கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஹர்திக் பாண்டியா அவருடைய ரேஞ்ச் இப்போ உயர்ந்திருக்கு. அதாவது இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹர்திக் பாண்டியா அவருடைய விளம்பர மார்க்கெட், இப்போ வழக்கமாக ஹர்திக் பாண்டியா அவர் வாங்கிறத விட 50% விளம்பர மார்க்கெட் இப்போ ஹர்திக் பாண்டியா அவருக்கு ஒரே நாளில் அதிரடியாக உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா அவரை விளம்பரத்துக்காகவே இந்த ஒரே நாளில் கிட்டத்தட்ட 5-10 புதிதான நிறுவனங்கள் ஹர்திக் பாண்டியா அவரை புதுசாக அணுகியிருக்காங்க. அதாவது ஒரு விளம்பரத்துக்காக மட்டும் ஹர்திக் பாண்டியா அவருக்கு கிட்டத்தட்ட 4-6 கோடி ரூபாய் வரைக்கும் இப்போ ஹர்திக் பாண்டியா அவருக்கு ஒரு விளம்பரத்துக்காக தர பல நிறுவனங்கள் இப்போ ஹர்திக் பாண்டியா அவருடைய விளம்பரத்துக்காக போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அந்த சிக்ஸரை அவர் அடித்து நம்ம இந்திய அணியை வெற்றி பெற வச்ச அந்த ஒரு தருணத்துக்கு அப்புறமா நடந்த விஷயம். ஒரே நாளில் ஹர்திக் பாண்டியா அவருடைய நிலைமை இப்படி தலைகீழா மாறி விளம்பர மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய முக்கியமான நபரா இப்ப ஹர்திக் பாண்டியா அவர் உருவெடுத்திருக்கிறது. ஏற்கனவே விளம்பர மார்க்கெட்ல இருக்கிற நம்ம இந்திய அணியின் சில கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு. ஸோ நம்ம இந்திய அணியை விட்டு வெளியேற நிலைமையில இருந்த ஹர்திக் பாண்டியா மீண்டும் கம்பேக் கொடுத்து IPL ட்ரோஃபியை ஜெயிச்சு இப்ப நம்ம இந்திய அணியிலையும் ஒரு நல்ல முக்கியமான இடத்தை பிடிச்சு இப்ப மிகப்பெரிய விளம்பர மார்க்கெட்டையும் ஹர்திக் பாண்டியா அவர் பிடிச்சிருக்கிறத பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.